பெருமக்கள் நமக்கு சொல்லித் தருவார்கள். அல்லாஹ்விடத்தில் ஒரு கோரிக்கையை முன்வைக்கிற போது அந்த கோரிக்கை நிறைவேறாமல் நான் கலைவதாக இல்லை என்கிற மனநிலையோடு அல்லாஹ்விடத்தில் கோரிக்கைகளை முன்வைக்க வேண்டும் என்று சொல்வார்கள். எந்த நோக்கத்தை, எந்த விஷயத்தை நாம் நினைக்கிறோமோ, எதை அல்லாஹ்விடத்தில் நாம் ஆதரவு வைக்கிறோமோ, அது கிடைக்காமல் நாம் அந்த இடத்தை விட்டு நகரக்கூடாது. பிள்ளை அழுகுது, தொடர்ந்து அழுகிறதுக்கு காரணம் என்ன? எப்படியாவது அந்த தாய் இறக்கப்பட்டு அந்த குழந்தையின் கோரிக்கையை நிறைவேற்றி விடுவாள். அழுதுகிட்டே இருக்கு, சரி குடி என்று தாய் இறங்கி போய் விடுவாள். அது வரைக்கும் குழந்தை அழுது கொண்டுதான் இருக்கும். அழுகாம கம்மன் இருந்தா பால் கிடைக்க, அழுகிற குழந்தை பால் குடிக்கும்னு சொல்லுவான். நாமும் அந்த நோக்கத்தில் தான் அல்லாஹ்விடத்தில் இந்த உயிர்